சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸை கேட்டாங்க. டெக்கரேஷனாக கொஞ்சம் நல்ல ஆடம்பரமாக இருக்கும்னு சொல்லுவோம். இப்போ அவரோட பேர், ஸ்தாபன பேர், தோற்றம் மாதிரி இருந்தெல்லாம் எழுத்து தனியாக ஒரு வண்டி வந்து நடிகர் விவேக்கு கொடுத்துருக்கோம். நடிகை மீனாவோட கண்ணவருக்கு வண்டி கொடுத்துருக்கோம். அது ஒரு ரொம்ப சேலஞ்சிங் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி கடைங்கள்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீஸ் வந்து சப்போர்ட், எங்கள் கூட ஜீப்பில் வந்து. எனது பெயர் பி ஸ்டான்லி மைக்கேல். வின்சென்ட் பார்க் நிறுவனத்தில் ஒரு பார்ட்னர் அங்கே இருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது வந்து நாங்கள் 5 சகோதரர்கள் கம்பெனியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது எங்கள் தாத்தா துவக்கின ஸ்தாபனம். இது 1936 துவக்கப்பட்டது. அன்று முதலேருந்து இதுவரையிலும் கடவுள் சித்தத்தால் நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. மறந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து சவப்பெட்டி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவர் இறந்த உடனே யார் வந்து உங்களை தொடர்பு கொண்டாங்க? அதுக்கப்புறம் அந்த பெட்டி செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுக்கப்புறம் அதை அனுப்பி அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். முதல்ல காண்டாக்ட் பண்ண வந்து தாம்பரத்தில் ஒரு ஆலியன் என்று ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு என்ன கேட்டார். சரி செய்யலாம் பண்ணார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி செங்கல்பட்டு எக்ஸ்எம்எல்ஏ முருகேசன் ஃபோன் பண்ணுவாருன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டேங்கனார். அவர் பேசினார். அவர் இன்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். அந்த அளவு பற்றியெல்லாம் கேட்டார். அதெல்லாம் சொன்னேன். சரி, நான் சொன்னேன், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் சார் நான் டைமோட கொடுக்க முடியும்னேன். சரி, நான் அது ஒரு 1 ஹவர் பொறுத்து பிறகு பார்த்து சாத்தின்ற எம்எல்ஏ அவரும் பேசினார். அப்புறம் கவின்குமார்ன்ற ஒரு அவர் பேசினாங்க, கேட்டாங்க. இப்போ இந்த டிஸ்கஷனே ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆகிட்டு கடைசியில் மாலை 6 மணி அளவில் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸை கேட்டாங்க. டெக்கரேஷனாக கொஞ்சம் நல்ல ஆடம்பரமாக இருக்கணும்னு சொல்லுவோம். நான் டைம் கேட்டோம். அவங்க வந்து காலையில் 10 மணிக்கெலாம் கேட்டாங்க. நான் சொன்ன 10 மணிக்கெலாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் கேட்குறது வந்து. ஏன்னா நைட் ஆகிடுது, மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினோம். இப்போ அவரோட பேர், ஸ்தாபன பேர், தோற்றம் மாதிரி இருந்தெல்லாம் எழுத்து தனியாக ஒரு கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வாங்கி செஞ்சு செய்யணும் சார் சொல்லிட்டு அவங்க 11 மணிக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் 11 மணி முடியாது சார், 2 மணி மேக்ஸிமம் ஆகிடும்னு. நைட்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையில் எங்கள் நம்ம டைமோடு அந்த 2:30 அங்கே போய் டெலிவர் பண்ணி கொடுத்துட்டோங்க சார். 1936 இந்த தொழிலில் வந்து இருக்கீங்க. இது வரைக்கும் என்னென்ன அரசியல் பிரபலங்கள், எந்தெந்த சினிமா பிரபலங்களுக்கு வந்து சவப்பிடி செஞ்சுருக்கீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து பிரபலமானவர் வந்து தினத்தந்தி ஸ்தாபனர் சி பி ஆதித்யா சேர்ந்தோம். பிறகு காலஞ்சென்ற முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை, பிறகு மறைந்த முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன், மறைந்த முதலமைச்சர் சிஎம் ஜெயலலிதா, அப்புறம் அதுக்கு முன்னாடி காலஞ்சென்ற பிரதமர் ராஜீவ்காந்தி, இவங்களுக்கெல்லாம் இந்த பெட்டி தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி வந்து நடிகர் விவேக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் டைரக்டர் மகேந்திரன், அப்புறம் விஜயாந்தினி மகளுக்கு பெட்டி வண்டி எல்லாமே கொடுத்துருக்கோம். நடிகை மீனாவோட கண்ணவருக்கு வண்டி கொடுத்துருக்கோம். நிறைய பிரபலங்கள் ஆளுங்களுக்கு டெலிவர் பண்ணணும். மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது அது காலையில் இருக்கும். காலையில் ஒரு 8-9 மணி இருக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமார், அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கார்த்திகேயன், அப்புறம் கார்ப்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு 8-10 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு அதுதான் ரொம்ப நெருக்குது. அப்போ வேணும், உடனே வேணும், உடனே வேணும்ன்ட்டு கேட்டாங்க. அது ஒரு பெட்டி செஞ்சுட்டு அப்புறம் அது சைஸ் போதாதுன்னு சொன்னாங்க. திருப்பம் இன்னொரு பெட்டி செஞ்சு அது ஒரு ரொம்ப சேலஞ்சிங் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி கடைங்கள்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீஸ் வந்து சப்போர்ட், எங்கள் கூட ஜீப்பில் வந்து சில மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. கடையை திறந்து எங்கள் பசங்களும் போயிட்டு வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப், போலீஸ் ஹெல்ப்போட போயிட்டு வந்தோம். பொதுவாக வந்து உங்ககிட்ட வந்து லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி வரைக்கும் நிறையா வேரியேஷன் வந்து இருக்குது சார். அதெல்லாம் எவ்வளோ ரூபா ஆகும் சார் செய்யறது வந்து? இப்போ ஜெயலலிதா விஜயகாந்த்க்கெல்லாம் வந்து சவப்பிட்டு செய்ய எவ்வளோ ரூபா ஆனதுங்க சார்? ஜெயலலிதா மேடம்க்கு செய்யும் போது அப்போ வந்து 85,000-90,000 இருந்தது. இப்போ கேப்டனுக்கு செய்யும் போது வந்து ஆக்சுவலாக 125 ஆச்சு அது. அப்புறம் அவர் எம்எல்ஏக்கே கோரிக்கை சொன்னார், 110 சொன்னோம். அப்புறம் 1 lakh முடிவு பண்ணாங்க, உடனே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதில் வந்து குளிர்சாதனம் சார், இந்த ஃப்ரீசர் அது மாதிரிலாம் உண்டுங்களா சார் இதில்? எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. மாச்சூர் இருக்குது, குளிர்சாதனம் பட்டி இருக்குது, வெளியூர்களுக்கு அனுப்புறது, ஃபாரின் அனுப்புறது, ஃபாரின் வந்தவங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே செய்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதுலேயே அதிக காஸ்ட்லியான சவப்பெட்டி எதுங்க சார்?
இப்போது விலைவாசினால கேப்டனுக்கு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. மெட்டீரியல் எல்லாமே நம்ம இவங்களுக்கு ராஜீவ்காந்திக்கு சிஎன்ஆனது வரை எம்ஜி ராமச்சந்திரனுக்குலாம் அப்போ கொஞ்சம் ரொம்ப என்ன மெட்டீரியல்ஸ் மலிவாக இருந்தது. நாங்கள் வந்து அது லாப நோக்கத்தோடு எதுவுமே செய்யலை. நாங்கள் சர்வீஸ் ஓரியன்டதுனால இன்னும் காஸ்ட்டாக வந்து தான் செஞ்சிடணும். சார், நிறைய அரசியல் திரை பிரபலங்களுக்குலாம் சாவப்பட்டி செஞ்சுருக்கீங்க. ராஜீவ்காந்திக்கு செஞ்ச சாவப்பட்டி பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். ராஜீவ்காந்தி செஞ்சது வந்து இரவு 12 ஒரு மணி இருக்கும். ஏடிசி ஐசிலாம் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அது ரொம்ப ரகசியமாக இருக்கணும் பார்த்தம்பி, அது எதுவும் இப்போ வெளியே தெரிவிக்க வேண்டாம், நான் ஜனம் கூட்டிடும் பிரச்சனையாகிடும் அப்படி சொல்லிவிட்டு நைட்டு அது அதுதான் ரொம்ப சீக்கிரம் செஞ்சோம். 3 ஹவரில் செஞ்சு எங்கிட்ட அந்த சைஸ் அந்த பெட்டி இருந்தது, அந்த பெட்டியை வச்சு அந்த ஃபினிஷிங்லாம் பண்ணி எடுத்துகிட்டு உடனே 3 ஹவர் டைமில் எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். சார், நார்மலாக மனிதர்களை மட்டும்தான் வந்து சவப்பெட்டி வந்து செய்யறது நம்ம பார்த்துருப்போம். விலங்குகளுக்கு அது மாதிரி செஞ்சுருக்காங்களா சார்? இப்போ எங்கள் வீட்டில் செல்லப்பாணி இறந்துடுச்சு அந்த மாதிரி யாராவது வந்து கேட்டிருக்காங்களா சார் சவப்பெட்டி வேணும்? சில பேர் வருவாங்க அவங்களோட, அதாவது வந்து இப்போ டாக்னு சொல்ல மாட்டாங்க பெட்டுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஆடம்பரமாக கேட்பாங்க, சிலர் வந்து சமாதியாக கட்டக்கூடிய சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இப்போ நாயங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம், நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் சவப்பெட்டி நீங்கள் செஞ்சு அந்த அளவு வந்து பத்தல் அப்படின்னு வேற சொன்னது உண்டா? ஒரு இரு முறை நடந்துருக்கு. அது தவிர வந்து எங்கள் பக்கம் கிடையாது. பாட்டியை கொடுக்குற மெஷர்மெண்ட் சிஸ்டம் பெரும்பாலும் ஃபோனில் சொல்லுவாங்க, நாங்களே போயிட்டு அளவு எடுத்தோம்னா கரெக்டாக மெஷர் செஞ்சுடுவோம். அவங்க சில சமயத்து அவசரத்தில் இப்போ ஃபோனில் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு முறை அந்த மாதிரி தவறு நடந்துருக்கு. அது தவிர்க்க முடியாத தவறு, அது எங்களை நாங்கள் வேணும்னு சேர்ந்தது கிடையாது. சில பேர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்ககிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி அளவில் வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து எங்களுக்கு சவப்பட்டி வேணும்னு சொல்லிட்டு அவங்களா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அந்த அனுபவம் இருக்குங்களா ஏதாவது? ஒரு 3-4 பேர் வந்து முன்னாடியே வந்து விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து அட்வான்ஸே கொடுத்துட்டு போயிட்டார். அவர் கொடுத்த அட்வான்ஸை பேங்க்கில் போட்டு வச்சோம். அது ஒரு 8-9 வருஷம் பிறகு தான் அதை யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் சவப்பெட்டி செய்கிற தொழிலுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் சரி இல்லை இப்போ இருக்க வரைக்கும் சரி எப்படி வந்து உங்கள் குடும்பத்துலேயும் சரி வெளியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சமூகத்தில் வந்து எப்படி சார் அணுகிறாங்க? மதிப்பு எதாவது குறையுதுங்களா? மதிப்பு எதுவும் குறையிறது கிடையாது. முதல்ல வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே என்னை வந்து கேலி செய்வாங்க. என்னடா டெய்லி வத்தி கொளுத்தி வேண்டிகிட்டு இருக்கியா விளையாட்டுக்கு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் போக போக நாள் போக போக அது ஒரு இது ஒரு சர்வசாதாரணமான இதுவாகிடுது. ஆவி ஆத்மா அது மாதிரி இருக்கிறதுல எதாவது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? ஆவி என்ற நம்பிக்கையும் கிடையாது. ஆத்மா எங்கள் ரிலிஜன் பிரகாரம் ஆத்மா இருந்த பிறகு ஆத்மா இருக்குன்ற எங்களுக்கு நம்பிக்கை. தமிழ்நாடு தவிர இப்போ வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு அது மாதிரி ஆர்டர் வந்திருக்குங்களா சார் சவப்பட்டி வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா இல்லை வேறு வேறு ஊர்களிலேருந்து? சமீபத்தில் ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஃப்ளைட்டில் அனுப்புங்க பெட்டுன்ட்டு. அதுக்கு பிறகு வரலை. பெட்டி வேணும்ன்ட்டு என்கொயரி பண்ணுவாங்க வெளியூர்லேருந்து. அதுக்காக உள்ள முக்கியத்துவம் கொடுத்துரு, ஏன்னா இங்கே இருக்க இதுவே எங்களுக்கு பார்க்குறது சரியாக இருக்காது. பொதுவாக அந்த சவப்பெட்டியெல்லாம் என்னென்ன மரத்தில் வந்து செய்கிறீங்க சார் நீங்கள்? முதல்ல வந்து மாம்பழக்கை தேக் மரத்தில் இருந்தது. இப்போ எல்லாமே ப்ளைவுட் டீக்குட் ஃபினிஷ் ப்ளைவுட்டு கமர்ஷியல் ப்ளைவுட்டு ஹார்ட்வுட்டு எல்லாமே ப்ளைவுட்டில் தான் வருது. இந்த தொழில் வந்து பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டு வர தொழிலுங்களா சார் உங்கள் சைடு இல்லை? இல்லை, 36 வந்து இன்னொருத்தர் ஆங்கிலன்ஸ் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க எங்கள் தாத்தா கிட்ட இப்போ அவங்க எங்கள் தாத்தாவிடம் பணம் வாங்கியிருந்தாங்க. அவருக்கு பணம் திருப்ப கொடுக்க முடியாமல் அந்த பிஸ்னஸ் எங்கள் தாத்தா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து தான் எங்களுக்கு அப்படியே வந்து எங்கள் தாத்தாக்கு பிறகு எங்கள் சித்தப்பாவுக்கு கூட நான் அதுக்கப்புறம் நான் சித்தப்பா பசங்க 4 பசங்க நாங்கள் 5 பேரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். சார், இப்போ சவப்பெட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை எல்லா மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதத்துக்கும் பண்ணுறீங்களா? சவப்பெட்டி வந்து கிறிஸ்டின்ஸும் ஹிந்துஸும் சிலர் ஹிந்துஸ் அதாவது அடக்கம் பண்ணுறவங்களுக்கு வந்து பெட்டி எடுப்பாங்க. முஸ்லீம்ஸ்க்கு வந்து பெட்டி எடுக்க மாட்டாங்க. முஸ்லீம்ஸ் வந்து சில சமயத்தில் வண்டி கேட்பாங்க. பெட்டின்றது வந்து பெரும்பாலும் கிறிஸ்டின்ஸுக்கு வந்து கம்பல்சரி பெட்டி கிறிஸ்டின்ஸ் எடுப்பாங்க. இந்துஸ் வந்து ஒரு சிலர் எடுப்பாங்க. சார், இப்போது ஒரு திரை பிரபலம் வந்து இன்றைக்கி இறந்துட்டாங்க, நாளைக்கு ஒரு 11 மணிக்கே எங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி சைஸில் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே செஞ்சு முடிக்க முடியுமா சார் இல்லை எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் சார் சவப்பெட்டி செய்கிறதுக்கு? அவங்க கொடுக்குற டிசைன் வந்து நம்ம இது இதுவரையிலும் என்னோடய சர்வீஸில் நான் இல்லைன்ட்டு செஞ்சதே கிடையாது. என்ன கொஞ்சம் டைம் கேட்போம்,
அப்படிப்பட்ட பார்த்தோம்னா இந்த ஏர்போர்ட்டில் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுங்களே, அப்போது 27 பேர் இறந்தாங்க. மத்தியானம் ஆர்டர் கொடுத்தாங்க, நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பெட்டி செஞ்சு எடுத்துகிட்டு போய் சர்ச்சில் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். 27 பெட்டி அப்போது மிஷின்லாம் கிடையாது, கையில் செஞ்சது தான். ஸோ விஜயகாந்த்துக்கு வந்து நீங்கள் சவப்பெட்டி மட்டும் தான் செஞ்சு கொடுத்தீங்களா, இல்லை அந்த வண்டி அவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க? கேப்டனுக்கு வந்து பெட்டியும் அந்த இருக்கிற மிஷின் லோவரிங் மிஷின் வாங்க, அது மற்ற வண்டி நாங்கள் அதை அவங்களே ஏதோ வண்டியை ஜோடனை பண்ணி டெக்க பூ அலங்காரம்லாம் பண்ணி எடுத்து பண்ணாங்க. எங்களது வந்து வெறும் பெட்டியும் அங்கே இருக்கிறதுக்கான அந்த மிஷினு எங்கள் மேன் பவர் அவ்வளோ.